हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உலகமயமாக்கல் மற்றும் வர்த்தகம் இந்த டாபிக் நியூ சமச்சீர் புக்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10th நியூ சோஷியல் புக் வால்யூம் 1ல பேஜ் நம்பர் 242ல இருக்கு சோ இந்த டாபிக்ல உள்ள ஒரு முக்கியமான 68 क्वेश्चंस தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எல்பிஜிஏ இந்திய அரசாங்கம் வெளியிட்ட ஆண்டு எது எல்பிஜிஏ இந்திய அரசாங்கம் வெளியிட்ட ஆண்டு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 ஜூலை 1991 ஜூலையில் தான் எல்பிஜிஏ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க அப்போ இந்திய பிரதமராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் தான் இந்திய பிரதமராக 1991ல இருந்திருக்காங்க அடுத்த 2வது க்வெஸ்சன் உலகப் பொருளாதார நாடுகளை ஒருங்கிணைத்தல் உலக பொருளாதார நாடுகளை ஒருங்கிணைத்தல் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உலகமயமாக்கல் உலகமயமாக்கல் அடுத்த 3வது க்வெஸ்சன் உலகமயமாக்கல் என்னும் சொல்லை அறிமுகம் செய்தவர் யார் உலகமயமாக்கல் என்னும் சொல்லை அறிமுகம் செய்தவர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தியோடர் லெவிட் அடுத்து 4வது க்வெஸ்சன் உலகமயமாக்கலின் நிலைகள் மூன்று அவை யாவை உலகமயமாக்கலின் நிலைகள் மூன்று அவை யாவை இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது தொன்மையான உலகமயமாக்கல் இடைப்பட்ட உலகமயமாக்கல் நவீன உலகமயமாக்கல் என உலகமயமாக்கல் நிலைகள் வந்து மூன்று வகைப்படும் அடுத்து 5வது க்வெஸ்சன் சுமர் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் என்ற வடிவத்தை மூன்றாம் நூற்றாண்டுகளில் உருவாக்கியது என வாதிட்டவர் யார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆண்ட்ரே குந்தர் ஃபிராங்க் அடுத்து 6வது க்வெஸ்சன் உலகமயமாக்கல் தொன்மையான உலகமயமாக்கல் என டேஷ் காலத்தில் அழைக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கிரேக்க காலம்னு சொல்லி அழைச்சாங்க இந்த கிரேக்க காலத்துக்கு இங்கிலீஷில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெலனிஸ்டிக் பீரியட்னாலும் கிரேக்க காலம்னாலும் ஒன்று தான் அடுத்து 7வது க்வெஸ்சன் உலகமயமாக்கலின் ஆரம்ப வடிவம் எதன் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தியது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டு சாலை அதாவது சில்க் ரூட்டோட வளர்ச்சியை தான் ஊக்கப்படுத்தியிருக்கு அப்போ யார் யார் இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சாங்கன்னா ஹன் வம்சம் பார்த்திபன் பேரரசு ரோம் பேரரசு இவங்க காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகமயமாக்கலோட ஆரம்ப வடிவம் வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு அப்போ வந்து பட்டு சாலை சில்க் ரூட் அப்படிங்கிற ஒரு பகுதியோட வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்தியிருக்கு முதல் பன்னாட்டு நிறுவனம் எதுனா ஆப்ஷன் பி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம்னா இந்தியாவில் தோன்றிய முதல் பன்னாட்டு நிறுவனம் இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் எப்போ நிறுவனாங்கன்னா 1600 அடுத்த 9வது க்வெஸ்சன் முதல் டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1602 அடுத்த 10வது க்வெஸ்சன் உலகமயமாக்கலின் நவீன வடிவம் தோன்றிய நூற்றாண்டு எது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 19வது நூற்றாண்டு 19வது நூற்றாண்டில் தான் உலகமயமாக்கலின் நவீன வடிவம் தோன்றியிருக்கு அடுத்த 11வது க்வெஸ்சன் சரியானதை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் இரண்டும் சரி சரிங்களா ஆப்ஷன் சி இரண்டும் சரி அதாவது கேட் GATT அப்படின்னா என்னென்ன அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு இது வந்து இந்த உடன்பாடு எப்போ சைன் ஆச்சுன்னா 1948 தான் GATT வந்து சைன் ஆயிருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா WTO அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க தமிழில் உலக வர்த்தக அமைப்பு இந்த உலக வர்த்தக அமைப்பு 1995 உருவாக்கியிருக்காங்க 12வது க்வெஸ்சன் நிலையற்ற வர்த்தகம் ஒரு பிரச்சனையாக இருந்த காலம் எது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1890 முதல் உலகப்போர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிலையற்ற வர்த்தகம் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு முதல் உலகப்போர் நடைபெற்ற காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1914 to 1918 முதல் உலகப்போர் நடந்திருக்கு இந்த முதல் உலகப்போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எதுன்னு கேட்டாங்கன்னா வெர்சைல்ஸ் உடன்படிக்கை அடுத்த 13வது க்வெஸ்சன் தென்னிந்தியாவில் வர்த்தகம் டேஷ் ஆதிக்கத்தில் இருந்து டேஷ் ஆதிக்கத்திற்கு மாறியது
தென்னிந்தியாவில் வர்த்தகம் டேஷ் ஆதிக்கத்திலிருந்து டேஷ் ஆதிக்கத்திற்கு மாறியது. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் மற்றும் பல்லவர்கள், அதாவது சோழர்கள் ஆதிக்கத்திலிருந்து பல்லவர்கள் ஆதிக்கத்திற்கு மாறியது. அடுத்த 14வது கொஸ்டின், சிவப்பு வண்ணக்கள் அலங்கார பொருட்களை 1053 AD வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் யார்? சிவப்பு வண்ணக்கள் அலங்கார பொருட்களை 1053 AD வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. அதாவது கலிங்கம், கலிங்கம்னா இன்றைய காலத்தில் வந்து நவீன ஒரிசா. ஸோ நவீன ஒரிசானாலும் கலிங்கம்னாலும் ஒன்று தான். இங்கே தான் 1053 AD என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவப்பு வண்ணக்கள் அலங்கார பொருட்களை வர்த்தகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. 15வது கொஸ்டின், இந்தியாவில் வர்த்தகர்களாக செயல்பட்டு வந்த குழுக்கள் எவை? இந்தியாவில் வர்த்தகர்களாக செயல்பட்டு வந்த குழுக்கள் எவை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, அனைத்தும் சரி. அதாவது கத்திரிகாஸ் நாகராஸ், கத்திரிகாஸ் நாகராஸ், மும்முரி தந்தாஸ் ஐயா ஓலி 500, மும்முரி தந்தாஸ் ஐயா ஓலி 500, செட்டிஸ் பிருடாஸ் கோவாரஸ், செட்டிஸ் பிருடாஸ் கோவாரஸ், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வர்த்தகர்களாக செயல்பட்டு வந்த குழுக்கள். அடுத்த 16வது கொஸ்டின், ஆலய வளாகத்தில் மட்டும் வர்த்தகம் மேற்கொண்டவர்கள் யார்? ஆலய வளாகத்தில் மட்டும் வர்த்தகம் மேற்கொண்டவர்கள் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. அதாவது தொகாராஸ் மற்றும் கோவாரஸ், தொகாராஸ் மற்றும் கோவாரஸ் தான் ஆலய வளாகத்தில் மட்டும் வர்த்தகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நன்னம்பிக்கை முனை வழியாக வந்து புதிய கடல்வழி பாதையை கண்டறிந்தவர் யார்? ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நன்னம்பிக்கை முனை வழியாக வந்து புதிய கடல்வழி பாதையை கண்டறிந்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வாஸ்கோட காமா, வாஸ்கோட காமா. அடுத்தது 18வது கொஸ்டின், சாரி, போர்ச்சுக்கல் நாட்டினர் கோழிக்கோட்டிற்கு வணிகம் செய்ய வந்த நாள் எது? போர்ச்சுக்கல் நாட்டினர் கோழிக்கோட்டிற்கு வணிகம் செய்ய வந்த நாள் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1498 May 17, 1498 May 17. 19வது கொஸ்டின், ஏடி 1500 இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர் யார்? ஏடி 1500 இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர், இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பெட்ரோ ஆல்வாரேஸ் கபரல், பெட்ரோ ஆல்வாரேஸ் கபரல், இவர் தான் 1500 இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருக்காரு. 20வது கொஸ்டின், வாஸ்கோட காமா இரண்டாவது முறையாக இந்தியாவிற்கு வந்த ஆண்டு எது? வாஸ்கோட காமா இரண்டாவது முறையாக இந்தியாவிற்கு வந்த ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1502. ஸோ வாஸ்கோட காமா ஃபஸ்ட்டு 1498 வந்திருக்காரு, செகண்ட் டைம் வந்து 1502 வந்திருக்காரு. அது மாதிரி போர்ச்சுகீசியர்கள் வர்த்தக நிறுவனங்களை எங்கெங்கே அமைச்சாங்கன்னா காலிக்கட், கொச்சி, கண்ணனூர், காலிக்கட், கொச்சி, கண்ணூர், இது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்குது. அடுத்த 21வது கொஸ்டின், இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் தலைநகரம் எது? இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் தலைநகரம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொச்சி. கொச்சி தான் போர்ச்சுகீசியர்களின் தலைநகரமாக இந்தியாவில் விளங்கிச்சு. அடுத்த 22வது கொஸ்டின், டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1602. 23வது கொஸ்டின், டச்சு நிறுவனத்தினை மசூலிப்பட்டினம், பெத்தபோலி அதாவது நிஜாம்பட்டினம், தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் நிறுவியவர் யார்? டச்சு நிறுவனத்தினை மசூலிப்பட்டினம், பெத்தபோலி அல்லது நிஜாம்பட்டினம், தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் நிறுவியவர், இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அட்மிரல் வான்டர் ஹக்கேன், அட்மிரல் வான்டர் ஹக்கேன், இவர் தான் நிறுவியிருக்காரு. அது இல்லாமல் 1610 டச்சு நிறுவனத்தை புலிக்காட்டில் நிறுவியிருக்காரு, புலிக்காட், ஓகேங்களா. அடுத்தது 24வது கொஸ்டின், இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடம் எது? இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடம், இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, புலிக்காட். புலிக்காட் தான் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக இந்தியாவில் விளங்கிச்சு. அடுத்த 25வது கொஸ்டின், 1659 போர்ச்சுகீசியரிடம் இருந்து டச்சுக்காரர்கள் கைப்பற்றிய தஞ்சாவூரின் கடற்கரையில் இருந்த நகரம் எது? 1659 போர்ச்சுகீசியரிடம் இருந்து டச்சுக்காரர்கள் கைப்பற்றிய தஞ்சாவூர் கடற்கரையில் இருந்த நகரம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் தான் தஞ்சாவூர் கடற்கரையில் இருந்த பகுதி. இந்த பகுதியை வந்து 1659 போர்ச்சுகீசியர்டிருந்து டச்சுக்காரர்கள் கைப்பற்றியிருக்காங்க. அடுத்து 26வது கொஸ்டின், கிழக்கிந்திய கம்பெனி தொடங்க எலிசபெத் ராணி பட்டயம் வழங்கிய நாள் எது? கிழக்கிந்திய கம்பெனி தொடங்க எலிசபெத் ராணி பட்டயம் வழங்கிய நாள் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டிசம்பர் 31, 1600, டிசம்பர் 31, 1600. அடுத்து 27வது கொஸ்டின், ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் எனும் பட்டத்தை வழங்கிய சுல்தான் யார்?
ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்னும் பட்டத்தை வழங்கிய சுல்தான் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கோல்கொண்டா சுல்தான். கோல்கொண்டா சுல்தான் என்ன பண்ணியிருப்பார்னா, ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வழங்கியிருப்பார். அது இல்லாமல் இந்த கோல்கொண்டா சுல்தான் என்ன பண்ணியிருப்பார்னா, 1632 ஆங்கிலேயர்களுக்கு இலவசமாக ராஜ்ய துறைமுக வர்த்தகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். ஸோ இலவசமாக ராஜ்ய துறைமுக வர்த்தகத்தை ஆங்கிலேயருக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் யாருன்னு கேட்டாலும் இந்த கோல்கொண்டா சுல்தான் தான். இவர் எப்போ இந்த மாதிரி வர்த்தகம் ஏற்படுத்தி கொடுத்தார்னா, 1632. அடுத்து 28வது கொஸ்டின், ஆங்கிலேயர்கள் 1639 சென்னையில் கட்டிய கோட்டை எது? ஆங்கிலேயர்கள் 1639 சென்னையில் கட்டிய கோட்டை, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புனித சார்ஜ் கோட்டை. இந்த புனித சார்ஜ் கோட்டையை செயின்ட் சார்ஜ் கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ புனித சார்ஜ் கோட்டைனாலும் செயின்ட் சார்ஜ் கோட்டை ரெண்டுமே ஒன்று தான். அது மாதிரி இந்த புனித டேவிட் கோட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலூரில் இருந்துச்சு, சரிங்களா? அதாவது புனித சார்ஜ் கோட்டை வந்து சென்னையில் கட்டியிருக்காங்க, அதே மாதிரி புனித டேவிட் கோட்டையை கடலூரில் கட்டியிருக்காங்க. 29வது கொஸ்டின், கோரமண்டல கடற்கரையில் இருந்த ஆங்கில குடியேற்றத்தின் தலைமையமாக மாறியது எது? கோரமண்டல கடற்கரையில் இருந்த டேஷ் ஆங்கில குடியேற்றத்தின் தலைமையகமாக மாறியது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம் தான் கோரமண்டல கடற்கரையில் இருந்த ஒரு பகுதி. இந்த பகுதி தான் ஆங்கில குடியேற்றத்தின் தலைமையகமாக மாறிச்சு. அடுத்து 30வது கொஸ்டின், டேனிஷ்காரர்கள் இந்திய நாட்டிற்கு வருகை புரிந்து டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை நிறுவிய ஆண்டு எது? டேனிஷ்காரர்கள் இந்திய நாட்டிற்கு வருகை புரிந்து டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை நிறுவிய ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1616. 1616 அவர் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, டேனிஷ்காரர்கள் இந்தியாவுக்கு வந்து டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை நிறுவியிருப்பாங்க. அடுத்தது 31வது கொஸ்டின், 1620 டிராங்குவாரை, அதாவது தமிழ்நாடு தான் அப்போ டிராங்குவார்னு சொல்லியிருக்காங்க, டிராங்குவாரை தலைமையிடமாக நிறுவியவர்கள் யார்? 1620 டிராங்குவாரை தலைமையிடமாக நிறுவியவர்கள் ஆப்ஷன் சி, டேனிஷ்காரர்கள். டேனிஷ்காரர்கள் தான் 1620 டிராங்குவாரை தங்களோட தலைமையிடமாக நிறுவியிருப்பாங்க. அடுத்து 32வது கொஸ்டின், டேனிஷ்காரர்கள் அனைத்து குடியேற்றங்களையும் ஆங்கிலேயருக்கு விற்று சென்ற ஆண்டு எது? டேனிஷ்காரர்கள் அனைத்து குடியேற்றங்களையும் ஆங்கிலேயருக்கு விற்று சென்ற ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது 1845. 1845 தான் டேனிஷ்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்களா, தங்களோட அடுத்த குடியேற்றங்களையும் ஆங்கிலேயருக்கு விட்டுட்டு அவங்க நாட்டுக்கு சென்றிருப்பாங்க. ஸோ இயர் வந்து 1845. அடுத்து 33வது கொஸ்டின், ஃப்ரெஞ்சுக்காரர்கள் கோல்கொண்டா சுல்தானிடம் அனுமதி பெற்று முதல் ஃப்ரெஞ்சு தொழிற்சாலை நிறுவிய ஆண்டு எது? ஃப்ரெஞ்சுக்காரர்கள் கோல்கொண்டா சுல்தானிடம் அனுமதி பெற்று முதல் ஃப்ரெஞ்சு தொழிற்சாலை நிறுவிய ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1668. ஸோ 1668 தான் முதல் ஃப்ரெஞ்சு தொழிற்சாலை நிறுவியிருக்காங்க. யார்கிட்ட அனுமதி பெற்றுனா, கோல்கொண்டா சுல்தானிடம் அனுமதி பெற்று. அடுத்து 34வது கொஸ்டின், டேஷாம் ஆண்டு டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றி மீண்டும் ஃப்ரெஞ்சுக்காரர்களிடம் ஒப்படைத்தனர். டேஷாம் ஆண்டு டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றி மீண்டும் ஃப்ரெஞ்சுக்காரர்களிடம் ஒப்படைத்தனர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1693. 1693. அடுத்து 35வது கொஸ்டின், 1701 ஃப்ரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடமாக எது இருந்தது? 1701 ஃப்ரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடமாக எது இருந்தது? இதற்கான ஆன்சர் பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடமாக இருந்த ஆண்டு 1701. அடுத்து 36வது கொஸ்டின், இந்திய அரசு தென்னிந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை எந்தெந்த மாநிலங்களில் ஏற்படுத்தியுள்ளது? இந்திய அரசு தென்னிந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், அதாவது எஸ்இஇசட்னு சொல்லுவாங்க, எஸ்இஇசட்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், இதை எந்தெந்த மாநிலங்களில் ஏற்படுத்தியுள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அனைத்தும் சரி, அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இந்த 4 மாநிலங்களையும் நம்ம இந்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை அமைச்சிருக்காங்க. அடுத்து 37வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் எஸ்இஇசட்கள் அமைக்கப்பட்டுள்ள இடங்கள் எவை? தமிழ்நாட்டில் எஸ்இஇசட்கள் அமைக்கப்பட்டுள்ள இடங்கள் எவை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி, அனைத்துமே சரி, அதாவது நாங்குநேரி, எண்ணூர், கோயம்புத்தூர், இந்த பகுதிகள்லாம் தமிழ்நாட்டில் எஸ்இஇசட், அதாவது
ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைச்சிருக்காங்க. இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எதுக்காக அமைச்சாங்கன்னா ஏற்றுமதியை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இந்த செஸ் அதாவது எஸ்இஇசட் அதை வந்து உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரி, எண்ணூர், கோயம்புத்தூர். அடுத்து 38வது கொஸ்டின், டங்கல் வரைவில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு எது? டங்கல் வரைவில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1994. 1994 தான் இந்தியா வந்து டங்கல் வரைவில் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 39வது கொஸ்டின், எஸ்எல்ஆரை வழங்கும் அமைப்பு எது? எஸ்எல்ஆர், எஸ்எல்ஆர்ங்கிறது சட்ட ரீதியான நீர்மை விகிதம், சட்ட ரீதியான நீர்மை விகிதத்தை வழங்கக்கூடிய அமைப்பு, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அதாவது இந்த எஸ்எல்ஆரை வழங்கக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்லுவோம், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் ஷார்ட் ஃபார்மில் ஆர்பிஐன்னு சொல்லுவோம். ஸோ ஆர்பிஐனாலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானாலும் இந்திய ரிசர்வ் வங்கினாலும் ஒன்று தான். இவங்க தான் இந்த எஸ்எல்ஆர் அதாவது சட்ட ரீதியான நீர்மை விகிதத்தை வழங்கக்கூடிய அமைப்பு. அடுத்த 40வது கொஸ்டின், பன்னாட்டு நிறுவனங்களின் வேறு பெயர்கள் எவை? பன்னாட்டு நிறுவனங்களின் வேறு பெயர்கள் எவை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. அனைத்தும் சரி அதாவது சர்வதேச நிறுவனம்னு சொல்லுவாங்க. சர்வதேச நிறுவனம்னா டிரான்ஸ் நேஷ்னல் கார்பரேஷன், டிரான்ஸ் நேஷ்னல் கார்பரேஷன். அடுத்தது பன்னாட்டு அமைப்பு, பன்னாட்டு அமைப்புங்கிறது மல்டிநேஷ்னல் என்டர்பிரைஸ் மல்டிநேஷ்னல் என்டர்பிரைஸ் அதாவது பன்னாட்டு நிறுவனம் நம்ம நார்மலாக எம்என்சின்னு சொல்லுவோம். எம்என்சினா மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனினாலும் டிரான்ஸ் நேஷ்னல் கார்பரேஷன்னாலும் மல்டிநேஷ்னல் என்டர்பிரைஸ்னாலும் ஒன்று தான். அடுத்து 41வது கொஸ்டின், பன்னாட்டு நிறுவனம் இந்தியாவினுள் நுழைந்த ஆண்டு எது? பன்னாட்டு நிறுவனம் இந்தியாவினுள் நுழைந்த ஆண்டு, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1920. 1920 தான் எம்என்சி இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. எம்என்சி உற்பத்தி மற்றும் பணிகள் துறையினுள் நுழைந்த ஆண்டு எது? எம்என்சி உற்பத்தி மற்றும் பணிகள் துறையினுள் நுழைந்த ஆண்டு, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1950. அடுத்து 43வது கொஸ்டின், இந்தியாவில் உள்ள 15 பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் 11 நிறுவனம் எந்த நாட்டைச் சேர்ந்தது? இந்தியாவில் உள்ள 15 பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் 11 நிறுவனம் எந்த நாட்டைச் சேர்ந்தது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்கா. அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த 11 நிறுவனங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கு. மொத்தமாக இருக்கக்கூடிய 15 பெரிய எம்என்சியில் 11 வந்து அமெரிக்காவைச் சேர்ந்தது. அடுத்து 44வது கொஸ்டின், 1948 முதல் 1988 ஆண்டிற்கு இடையில் 40 ஆண்டுகளில் கையெழுத்தான மொத்த வெளிநாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் எவை? 1948 முதல் 1988 வரை 40 ஆண்டுகளில் கையெழுத்தான மொத்த வெளிநாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் எவை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 12760. ஸோ 12760 வெளிநாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் சைனாக இருக்குது. எந்த டூரேஷன் இல்லைன்னா 1948 1988 வரைக்கும். 45வது கொஸ்டின், எல்பிஜியினால் அதிகரித்தவை எவை? எல்பிஜியினால் அதிகரித்தவை, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. அதாவது எஃப்ஐபி, எஃப்ஐபிங்கிறது வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை, இதுவும் அதிகரிச்சிருக்கு. அது இல்லாமல் எஃப்டிஐ, எஃப்டிஐங்கிறது வெளிநாட்டு நேரடி முதலீடு. ஸோ எஃப்ஐபியும் அதிகரிச்சிருக்கு, எஃப்டிஐயும் அதிகரிச்சிருக்கு எல்பிஜினால். 46வது கொஸ்டின், 2018 இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் சரியானதை தேர்ந்தெடு. 2018 இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் சரியானதை தேர்ந்தெடு, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ அனைத்தும் சரி. அதாவது சோனி, ஹெவட் பேக்யார்ட், அதாவது ஹெச்பின்னு சொல்லுவாங்க, சோனி, ஹெவட் பேக்யார்ட், டாட்டா, மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், டாட்டா, மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், நெஸ்டில், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், சிட்டி குழுமம், பெப்சி, கொக்கோ கோலா, இந்த நிறுவனங்கள்லாம் 2018 இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களாக இருக்குது. அடுத்து 47வது கொஸ்டின், அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள், இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1974 ஜனவரி 1. ஸோ 1974 ஜனவரி 1 தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது எஃப்இஆர்ஏன்னு சொல்லுவாங்க, இந்த ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்னாலும் அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம்னாலும் ஒன்று தான். இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1974 ஜனவரி 1. அடுத்து 48வது கொஸ்டின், அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது?
அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1999. 1999 அதாவது அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம்னாலும் எஃப்இஎம்ஏ அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னாலும் எஃப்இஎம்ஏனாலும் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம்னாலும் ஒன்று தான். இது எப்போ பாராளுமன்றம் ஏற்றுக்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1999. அடுத்து பொறுத்துக, இது வந்து வெளிநாட்டில் உள்ள இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள். பொறுத்துக வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே தான் பொறுத்திருக்கோம். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோ கார்ப் இதோட தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. இது எந்தெந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா பங்களாதேஷ் ஆப்பிரிக்கா. ஸோ ஹீரோ மோட்டோ கார்ப்போட தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. அடுத்து பஜாஜோட தலைமையகம் பூனாவில் இருக்குது. இது வெளிநாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யுஏஇ அதாவது ஐக்கிய அரபு எமிரகம் அப்புறம் பங்களாதேஷ் யுஏஇ மற்றும் பங்களாதேஷில் தான் பஜாஜ் இருக்குது. அடுத்து டிவிஎஸ்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா அதாவது தலைமையகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இது எங்கே வெளிநாட்டில் எங்கே இருக்குன்னா பிரேசில் சிலி கொலம்பியா பெரு மெக்சிகோ. அடுத்து எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. இது வெளிநாட்டில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பெல்ஜியம் பங்களாதேஷ். அடுத்தது பாரத் ஏர்டெல்லோட தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இது வெளிநாடுகளில் தென்னாசியா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் பாரத் ஏர்டெல் இருக்குது. அடுத்தது மைக்ரோமேக்ஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸோட தலைமையகம் கூர்கான்ல இருக்குது. இது வெளிநாட்டில் எங்கெங்கே இருக்குன்னா நேபாளம் ஸ்ரீலங்கா பங்களாதேஷில் இருக்குது. அடுத்தது அமுல்ங்கிறது குஜராத்தில் இருக்குது, ஆனந்துன்னு சொல்லுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆனந்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து வெளிநாட்டில் எங்கெங்கே இருக்குன்னா ஐக்கிய நாடுகள் தாய்லாந்து மலேசியா ஹாங்காங் ஜப்பான் போன்ற இடங்களில் இந்த அமுல்ங்கிற பன்னாட்டு நிறுவனம் இருக்குது. அடுத்தது ஓஎன்ஜிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. இது வந்து பிரேசில் கொலம்பியா ஈரான் போன்ற நாடுகளில் காணப்படக்கூடிய இந்தியாவோட எம்என்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி. அடுத்தது டாக்டர் ரெட்டி மருத்துவ ஆய்வகம் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத்தில் இருக்குது. இது வந்து பிரேசில் மெக்சிகோ ஜமாலிக்கா போன்ற பகுதிகளில் காணப்படுது. அடுத்து இன்ஃபோசிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. இது வந்து வெளிநாட்டில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் பெங்களூரை தலைமையிடமாக கொண்ட அந்த இன்ஃபோசிஸ் இருக்குது. அடுத்து 50வது க்வெஸ்சன், நியாயமான வணிக நடைமுறையை வர்த்தகர் அல்லது நிறுவனர் அங்கீகரித்த ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2002. 2002 தான் அந்த நியாயமான வணிக நடைமுறையை வர்த்தகர்கள் நிறுவனர்கள்லாம் அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்து 51வது க்வெஸ்சன், நியாயமான வர்த்தக உணவுப் பொருட்களை தேர்ந்தெடு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. காஃபி, டீ, கொக்கோ, தேன், வாழைப்பழம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியாயமான வர்த்தக உணவுப் பொருட்கள். காஃபி, டீ, கொக்கோ, தேன், வாழைப்பழம். அடுத்து 52வது க்வெஸ்சன், உணவு அல்லாத நியாயமான வர்த்தக பொருட்கள் எவை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. அதாவது ஜவுளி மற்றும் பூக்கள் உணவு அல்லாத நியாயமான வர்த்தக பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து 53வது க்வெஸ்சன், 23 நாடுகள் ஜிஏடிடியில் கையெழுத்திட்ட ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1947. 1947 தான் 23 நாடுகள் ஜிஏடிடி அதாவது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டாரிஃபில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எப்போ? 1947. அடுத்து 54வது க்வெஸ்சன், சரியானதை தேர்ந்தெடு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. அதாவது ஜிஏடிடியோட 7வது சுற்றில் 99 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 7வது சுற்றில் 99 நாடுகளும் ஜிஏடிடியோட 8வது சுற்று 1986 நடைபெற்றிருக்கு. இதில் வந்து 117 நாடுகளும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 55வது க்வெஸ்சன்,
டங்கல் வரைவை கொண்டு வந்தவர் யார் டங்கல் வரைவை கொண்டு வந்தவர் யார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்தர் டங்கல் ஆர்தர் டங்கல் அடுத்து 56வது க்வெஸ்சன் டங்கல் வரைவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட நாள் எது டங்கல் வரைவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட நாள் எது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 15, 1994 ஏப்ரல் 15, 1994 அடுத்து 57வது க்வெஸ்சன் ஒரு பொறுத்துகம் பொறுத்துகம் வந்து டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏடிடியோட சுற்றுகள் மொத்தம் 8 சுற்றுகள் நடைபெற்றிருக்கு அந்த ஒவ்வொரு சுற்றும் எந்த வருஷம் எந்த இடத்துல நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முதல் சுற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா முதல் சுற்று ஜெனீவாவில் 1947 நடைபெற்றிருக்கு இந்த ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது சரிங்களா அடுத்த ரெண்டாவது சுற்று அன்னீசி அன்னீசிங்கிறது ஃப்ரான்ஸில் இருக்குது 1949 நடைபெற்றிருக்கு அடுத்தது மூன்றாவது சுற்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய டார்க்வே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய டார்க்வேல மூணாவது சுற்று 1950 to 1951 டூரேஷனில் நடைபெற்றிருக்கு அடுத்தது நான்காவது ஐந்தாவது ஆறாவது சுற்றுகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவாவில் நடைபெற்றிருக்கு நான்காவது சுற்று வந்து 1956 நான்காவது சுற்று 1956 ஐந்தாவது சுற்று 1960 to 1961 ஐந்தாவது சுற்று 1960 to 1961 நடைபெற்றிருக்கு ஆறாவது சுற்று வந்து பார்த்திங்கன்னா 1964 to 1967 நடைபெற்றிருக்கு 1964 to 1967 ஆறாவது சுற்று நடைபெற்றிருக்கு ஸோ முதல் சுற்று நான்காம் சுற்று ஐந்தாம் சுற்று ஆறாம் சுற்று 1, 4, 5, 6 இது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெனீவாவில் தான் நடைபெற்றிருக்கு அடுத்த ஏழாவது சுற்று வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானோட தலைநகரான டோக்கியோவில் நடைபெற்றிருக்கு 1973 to 1979 1973 to 1979 நடைபெற்றிருக்கு அடுத்தது ஃபைனல் சுற்று எட்டாவது சுற்று வந்து பார்த்திங்கன்னா பண்டல் எஸ்டி இது வந்து உருகுவேல இருக்குது இங்கே வந்து இந்த எட்டாவது சுற்று வந்து பார்த்திங்கன்னா 1986 1994 வரைக்கும் நடைபெற்றிருக்கு 1986 to 1994 வரைக்கும் உருகுவேல எட்டாவது சுற்று நடைபெற்றிருக்கு அடுத்து 58வது க்வெஸ்சன் உலக வர்த்தக அமைப்பை அமைக்க ஜிஏடிடி உறுப்பு நாடுகள் உருகுவே சுற்றின் இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஆண்டு எது உலக வர்த்தக அமைப்பை அமைக்க ஜிஏடிடி உறுப்பு நாடுகள் உருகுவே சுற்றின் இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஆண்டு எது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1994 ஏப்ரல் அடுத்து 59வது க்வெஸ்சன் டபிள்யூடிஓ உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்த நாள் எது டபிள்யூடிஓ உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்த நாள் எது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 1, 1995 தான் டபிள்யூடிஓ உடன்படிக்கை அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்த நாள் இந்த டபிள்யூடிஓவில் இப்போ வந்து 164 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க ஸோ டபிள்யூடிஓட உறுப்பு நாடுகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 164 இந்த உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 1, 1995 அடுத்து 60வது க்வெஸ்சன் டபிள்யூடிஓ தலைமையகம் எங்குள்ளது டபிள்யூடிஓ தலைமையகம் எங்குள்ளது இதற்கான ஆன்சர் இரண்டும் சரி அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் தான் டபிள்யூடிஓவோட தலைமையகம் அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு அது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது டபிள்யூடிஓவில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஒரு தலைமை இயக்குனர் இருப்பாங்க அது இல்லாமல் 4 துணை இயக்குனர் ஒரு தலைமை இயக்குனர் 4 துணை இயக்குனர்கள் அது இல்லாமல் 80 நாடுகளை சேர்ந்த 600 அலுவலக ஊழியர்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க ஸோ ஒரு தலைமை இயக்குனர் 4 துணை இயக்குனர்கள் அது இல்லாமல் 600 ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க இவங்க வந்து 80 நாடுகளை சேர்ந்தவங்க அடுத்து 61வது க்வெஸ்சன் டபிள்யூடிஓ குறிப்பிடும் மானியங்களின் எண்ணிக்கை எவ்வளவு டபிள்யூடிஓ குறிப்பிடும் மானியங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 5 அடுத்தது 62வது க்வெஸ்சன் G7 உறுப்பு நாடுகளில் சரியானதை தேர்ந்தெடு G7 உறுப்பு நாடுகளில் சரியானதை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ அனைத்தும் சரி அதாவது கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் ஐக்கிய அரசு ஐக்கிய நாடுகள் கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் ஐக்கிய அரசு ஐக்கிய நாடுகள் இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா G7 உறுப்பு நாடுகள் G7ங்கிறது குரூப் ஆஃப் 7 சொல்லுவாங்க ஸோ 7 உறுப்பு நாடுகள் கொண்டது தான் இந்த G7 அடுத்து 63வது க்வெஸ்சன் சரியானதை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி அதாவது TRIPS இதுக்கு வந்து அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அடுத்த ரெண்டாவது TRIMS அதாவது ட்ரிம்ஸ் இதோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ், ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது 64வது க்வெஸ்சன், உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார்? உலக வர்த்தக அமைப்பு அதாவது WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனின் தலைவர் யார்னா ஆப்ஷன் பி, தலைமை இயக்குனர். தலைமை இயக்குனர் தான் WTOவோட தலைவராக செயல்படுவாங்க. அடுத்து 65வது க்வெஸ்சன், இந்தியாவில் காலனி ஆதிக்க காலவரிசைப்படுத்துக. இந்தியாவில் காலனி ஆதிக்கத்தை காலவரிசைப்படுத்துக. இதற்கான ஆன்சர் எஃப், அனைத்தும் சரியான வரிசை. அதாவது ஃபஸ்ட்டு வந்தவங்க யாருன்னா போர்ச்சுகீசியர், அடுத்தது டச்சுக்காரர்கள், அடுத்தது ஆங்கிலேயர், அதுக்கப்புறம் டேனிஸ், அடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு. ஸோ போர்ச்சுகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டேனிஸ், ஃப்ரெஞ்சு, இதுதான் கரெக்டான காலவரிசை. அடுத்தது 66வது க்வெஸ்சன், வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கை FIP அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கை FIP அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, July to August 1991. 1991 ஜூலை ஆகஸ்டில் தான் வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கை அதாவது FIB அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது 67வது க்வெஸ்சன், சரியானதை தேர்ந்தெடு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது ஏ தவறு, பி அண்ட் சி சரி. சரிங்களா, ஏ தப்பு. ஸோ சரியானதை மட்டும் பார்த்துக்கலாம். டச்சு கிழக்கு இந்திய நிர்வாக வணிகர்கள், டச்சு கிழக்கு இந்திய நிர்வாக வணிகர்கள் தங்கள் நிறுவனத்தை முதல் முதலில் கள்ளிக்கோட்டையில் நிறுவினார்கள். இது கரெக்டு. சரிங்களா, கள்ளிக்கோட்டையில் நிறுவியிருக்காங்க. நானா தேனிஸ் வர்த்தக குழுக்கள் ஹொய்சால பேரரசின் காலத்தில் வர்த்தகம் செய்தனர். இதுவும் கரெக்டு. நானா தேனிஸ் வர்த்தக குழுக்கள் ஹொய்சால பேரரசின் காலத்தில் வர்த்தகம் செய்தனர். அடுத்து 68வது க்வெஸ்சன், பொறுத்துகள் வந்து டைரெக்டாகவே பொறுத்திருக்கோம். இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் எதுனா இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? பெங்களூரில் இருக்குது. பன்னாட்டு நிதி நிறுவனம் அதாவது பன்னாட்டு நிதி நிறுவனம் குறைத்தல் அப்படிங்கிறது, சாரி, பன்னாட்டு நிதி நிறுவனம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா உற்பத்தி செலவை குறைக்கிறதுக்காக தான் MNC இருக்குது. அடுத்தது சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு GATT, சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு GATT எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1947. எட்டாவது உருகுவே சுற்று அதாவது GATTயோட எட்டாவது சுற்று, அந்த சுற்றை வந்து உருகுவே சுற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த உருகுவே சுற்று 1986 நடைபெற்றிருக்கு. 1986 உலக வர்த்தக அமைப்பு அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இது எதுக்காகனா அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துதல். அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துறது எதுன்னு கேட்டாங்கன்னா உலக வர்த்தக அமைப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.